ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைல்ஸ் கட்டிங்கில் வந்து எப்படி பட்டி பார்க்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம பட்டி பார்த்து முடித்ததுக்கப்புறம் டைல்ஸ் ஒர்க் நடக்கும். டைல்ஸ் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி டைல் கட்டிங்கில் மட்டும் ஆக்சுவலாக சிமெண்ட்டு போட்டதுனால நம்ம அதை பட்டி போட்டு அதை கவர் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா, இது மாதிரி பட்டி தகடு வச்சுக்கிட்டு பட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சுட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு விரலில் கொஞ்சோண்டு பட்டி வச்சுக்கணும், லைட்டாக வச்சுட்டு இது மாதிரி இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி அப்படி வச்சுட்டு அப்படியே விரலில் அப்படி சைட்டில் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் இல்லாமல் அப்படி க்ளீனாக அது மாதிரி வந்துடும். இப்போ இப்படி பார்க்க இதுவாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படி சரியாக மறுபடியும் இதுவாக வரணும்னா அப்படியே ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா சில இடம்லாம் பட்டி கம்மியாக இருந்திருக்கும், அந்த இடம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த கட்டை விரலில் வந்து அந்த டைலில் ஒட்டியிருக்க பட்டியை வந்து அது மாதிரி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் இது மாதிரி மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் வந்து விரலெல்லாம் பட்டிலாம் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க, தகட்லேயே வச்சுட்டு அப்படியே வெறும் விரல்லே அதில் லெஃப்ட்டு இல்லை ரைட்டு ஏதாவது ஒரு சைடு டைரெக்ஷனில் எடுத்து அவங்க க்ளீனாக சூப்பராக பண்ணிடுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டி விரலில் வச்சுட்டு இழுத்தால் தான் எனக்கு ஒரு கரெக்டாக ஃபினிஷிங் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். சில பேர் வந்து பட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சு அதை விரலில் வைக்காமையே பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது, அதனால் நான் உங்களுக்கு அது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஒர்க்கை யார் வேணாலும் பண்ணலாம். இது ஆக்சுவலாக இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி, வெறும் 5 நிமிஷம் போகும் இந்த இது பண்ணுறதுக்கு. யார் வேணால் பண்ணலாம் இது, இவ்வளோதான். இதுதான் சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தடை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதே மாதிரி ஃபினிஷிங்கோடு நல்லாவே பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி பட்டி காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எமரி ஷீட் வச்சு தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். நமக்கு ஃபினிஷிங் ஆல்ரெடி ஆக்சுவலாக நல்லாவே இருக்குன்றதுனால சும்மா லைட்டாக அந்த மார்க் இல்லாத அளவுக்கு நம்ம தேய்ச்சாலே போதும், ஸ்மூத்தாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எங்கெங்கன்னா டஸ்ட்டு இல்லை ஏதாவது இருந்ததுன்னா வால்ஸில் இப்போ இதிலே கரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு கட்டை ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்கிற இடம்லாம் இது பண்ணிடணும். ஏன்னா டைல்ஸ் ஒர்க் போயிருக்கும், நிறைய இடம் டஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எமரி ஷீட்டு வச்சு எங்கெங்கே சில இடம்லாம் கரையாக இருக்கும் அந்த கரையெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா பெயிண்டிங் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.